உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பர், டெட்டு செகண்ட் பேப்பர். ஸோ இந்த தேர்வுலாம் முடித்தாச்சு. அடுத்து எப்பொழுது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான நியமன போட்டித் தேர்வு நோட்டிஃபிகேஷன் வரும், அடுத்து பிடி அசிஸ்டண்ட்டுக்கான நியமன போட்டித் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்படியான இந்த எதிர்பார்ப்பு பலரிடத்திலும் இருக்கக்கூடியது. ஓகே, இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு விடயம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அது எல்லாருக்குமே தெரியும், எந்தெந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தெரியும். இந்த கம்யூனிட்டி பேஸ் அண்டு வீக்கர் செக்ஷன் இந்த ரிசர்வேஷனில் இன்னொரு விஷயமும் இதில் ஆடாகுது. என்னென்னா ஒவ்வொரு தனித்தனி ரிசர்வேஷன்லையும் அதில் உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கீடு இருக்கும், பெண்களுக்கான ஒதுக்கீடு இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் படித்ததுக்கான ரிசர்வேஷன். ஸோ அப்போ தமிழ் வழியில் படித்திருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமைங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இது எப்படியாக முன்னுரிமை? ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 1-5 வரைக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்கேஜியிலேருந்து 5th வரைக்கும் நாங்கள் மெட்ரிகுலேஷனில் தான் படித்தோம், 6th டுவெல்த்து வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தோம், அடுத்து வந்து காலேஜெலாம் நாங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிறலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் வந்து ஏதோ ஒன்று படித்தோம், ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து இதற்கு எலிஜிபிளா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நாங்கள் வந்து வாங்க முடியுமா? ஸோ இந்த கேள்விகள் பலரிடத்திலும் இருக்குது. அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு தமிழ் வழி படித்தவர்களுக்கான இந்த சான்று எப்படி, யாருக்கு எலிஜிபிள், யார் வந்து இதற்கு முன்னுரிமை கோரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு போஸ்டிங் இருக்குது, அந்த போஸ்டிங்க்கு என்ன எலிஜிபிளோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்னு வச்சுக்கிடுவோமே, இப்போ இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு என்ன, 1-12 படிச்சிருப்பாங்க, 12th அப்புறம் டேரக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, டிடிஎட் படிச்சிருப்பாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருப்பாங்க. ஸோ இவர்கள் வந்து இந்த டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதுவதற்கு எலிஜிபிள், சரிங்களா. இந்த 1-12 வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் வழியிலேயே படித்தவராக இருக்க வேண்டும், சரிங்களா. அது மட்டும் தமிழ் வழியில் படித்தா போதுமா? இப்போ நாங்கள் வந்து டிடிஎட்டு நாங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஸோ நீங்கள் டிடிஎட் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்திருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தமிழ் மீடியத்தில் தான் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அங்கே தமிழ் மீடியத்தில் படித்ததற்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வாங்கணும். அப்போ டிடிஎட்டில் படித்த அந்த காலேஜில் மட்டும் வாங்கலாம்ங்கிறீங்க, ஆனால் 1-12 வரைக்கும் எப்படி அப்படின்னா, இந்த 1-12 வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படித்தீங்க அப்படிங்கிறதுக்கு இதற்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதற்கு வந்து இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் பேஸில் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் படித்தீங்களோ, ஸோ சிலர் வந்து பார்த்திங்கன்னா 1-5 ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 6th-8 ஒரு ஸ்கூலில், 9th-10th 1, 11th-12th 1, சிலர் வந்து 1-6 வரைக்கும் 1, 7-10 வரைக்கும் 1, இப்படி இடையிலாம் வந்து ஸ்கூல் மாறி இருப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் மாறி இருந்தாலும் எந்த ஆண்டில் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் போதும். அது தொடர்பான இப்போ 10th-12th உங்களுக்கு மார்க் ஷீட் இருக்கும், மற்ற கிளாஸுக்கு வந்து உங்களுக்கு மார்க் ஷீட் இருக்காது. பட் வந்து என்னென்னா எந்த கிளாஸில் எந்த ஆண்டு படிச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, இல்லை உங்களோட டிசி, இது ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. கடைசியாக நீங்கள் முடித்த இடத்துல தான் நீங்கள் டிசி வாங்கி வச்சுருப்பீங்க, ரைட்டுங்களா. ஸோ இடையில வந்து நீங்கள் 10th-12th இல்லை வேறு எங்கேயும் படிச்சதுக்கு ஜெராக்ஸ் இருந்தா கூட போதும், இல்லை உங்க ஆதார் இருந்தா கூட போதும், நீங்க என்ன பண்ணலாம், இசேவை மையம் மூலமாக கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்கூல் மூலியமாக எங்கெங்கே படித்தீங்களோ அங்கே 1-12 வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது ஈஸி. அடுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், அடுத்து டிடிஎட்டு நீங்கள் எங்கே படித்தீங்களோ அங்கே தமிழ் மீடியத்தை தான் படித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி அதுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட வேண்டியது. அதே போல் ஏன்னா நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து டிடிஎட்டு படித்தவங்க மட்டும் இல்லை, யார் பிஎட்டு படித்தவங்களும் வந்து எலிஜிபிள். அப்போ யூஜி நீங்கள் வந்து இப்போ தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பிஏ தமிழ், பிலிட்டு இதெல்லாம் வந்து ஓகே, நீங்கள் வந்து தமிழ் மீடியம்னு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி இப்படியான சப்ஜெக்ட்லாம் எடுத்து படித்தவங்க தமிழ் மீடியத்தில் தான் படித்தவங்களுக்கு என்ன ஆதாரம்? ஸோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எங்கே படித்தீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டு கட்டாயம் வாங்க வேண்டியிருக்குது. அதோடு இல்லை, அடுத்து நீங்கள் பிஎட்டு படிப்பீங்க இல்லையா, நீங்கள் பிஎட்டு படித்த அந்த காலேஜில் நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கணும். இது வந்து நான்
செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ பட்டதாரி ஆசிரியருக்கு எதற்காக இதை சுட்டி காட்டினேன்னா, அந்த பணிக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துருக்கோமோ அந்த பணிக்கு எது எலிஜிபிளோ அந்த எலிஜிபிள் வரைக்கும் உள்ளது ஒன்று, எந்த பணிக்கான எலிஜிபிளோ அந்த எலிஜிபிள் வரைக்கும் உள்ள அனைத்துமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்க வேண்டும். சரிங்களா உறவுகளை, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ வந்து பிடி அசிஸ்டண்ட்டுக்கு கண்டிப்பாக பிஜிக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், பிஎட்டுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்போ இன்னொரு சிலர் கேட்கலாம், நாங்கள் படித்ததே தமிழ் பிஏ தமிழ் தானே எடுத்து படித்தோம், பிலிட் லிட்ரேச்சர் தானே எடுத்து படித்தோம், நாங்களும் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு நீங்கள் பிலிட் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஏ தமிழ் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கி தான் ஆக வேண்டும். அப்போ யாருக்கு இது வந்து விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் எடுத்து படிச்சிருப்பாங்க இல்லையா பிஏ இங்கிலீஷ், அவர்களுக்கு இதிலேருந்து விளக்கு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் தான் எடுத்து படிக்க முடியும், தமிழ் மொழிக்குங்கிறதுக்குன்னு தனியாக எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு இல்லை. அப்போ ரிசர்வேஷனில் வேணால் சொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கவங்களுக்கு ஸோ பிஎஸ்டிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் அனைவருமே நீங்கள் தமிழ் மொழியில் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் வாங்கணும். ஸோ அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான எலிஜிபிள் கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கான கட் ஆஃபில் நீங்கள் உள்ளே போயிடலாம். ஏன்னா இது வந்து பிஜிடிஆர்பியில் வந்து இந்த பிஎஸ்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் பல போஸ்டிங் வந்து முடிவு தெரியாமல் கோர்ட்டில் வந்து நிலுபறியில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கப்படுது. ஸோ அப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்கிறது மஸ்ட்டு. இது வரைக்கும் வாங்காதவர்கள் மூன்றாம் வகுப்பில் இருந்து நீங்கள் இறுதியாக படித்த சில பேர், நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜிங்கிறது பிடி அசிஸ்டண்ட்டுக்கும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கும் வந்து முக்கியம் இல்லை, ஏன்னா யூஜி வித் பிஎட்டு இல்லை டிடிஎட்டு இதுதான் முக்கியம். ஸோ இது வரைக்கும் உள்ளவர்கள் பிஎஸ்டிஎம்ங்கிறது வாங்கி வச்சுருக்கணும். நீங்கள் பிஜி டிஆர்பிக்கு தயாராகக்கூடிய உறவுகளாக இருந்தால் பிஜிலையும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா உறவுகளே, ஸோ இதுவரைக்கும் வாங்காதவங்க ஸோ இனியாவது முயற்சி செஞ்சு இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்ளை பண்ணி இந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோங்க. ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் பிஜிடிஆர்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வாங்குறது கடைசி நிலையில் வந்து பல உறவுகள் வந்து தடுமாறின விடயமெலாம் இருந்துச்சு. இதில் வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வந்து சில மாடிப்பையெல்லாம் செய்யப்பட்டு பிஜிடிஆர்பியில் உள்ளவங்களாம் வந்து கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்குங்கிறத ஒரு தெளிவுபடுத்தி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணி அனைவரையும் வந்து அலாட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.